வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டுத்திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசுத் தொகுப்பில் குறைபாடு என எதிர்க்கட்சிகள் புகார். உணவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வழிபாட்டு தலங்களில் பக்தர்களுக்கு தடை. கொரோனா கட்டுப்பாட்டு நடைமுறைகள் அமலில் இருப்பதால் நடவடிக்கை. கே பி அன்பழகன் வீட்டில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 2,88,00,000 ரூபாய் ரொக்கம், 6.5 கிலோ தங்கம் சிக்கியதாக தகவல். லஞ்ச ஒழிப்பு துறையினர் எதையும் கைப்பற்றவில்லை என முன்னாள் அமைச்சர் மறுப்பு. பணமோ இந்த சோதனையில் கைப்பற்றப்படவில்லை என்று தெளிவாக எழுதி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கடந்த பொங்கலில் தமிழ்நாடு முதலாம். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் விறுவிறுப்பாக நடக்கும் ஜல்லிக்கட்டு. 700 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. தஞ்சையில் +2 மாணவி தற்கொலைக்கு மதமாற்ற விவகாரம் காரணம் அல்ல. காவல்துறை விசாரணைக்கு பின்னர் மாவட்ட SP ரவளிப்ரியா பேட்டி. பருத்தி நூல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் விசைத்தறி பின்னலாடை உற்பத்தியாளர்கள் இன்று உண்ணாவிரதம். நூல் மற்றும் மின்சாரத்திற்கு மானியம் வழங்க மாநில அரசை வலியுறுத்தி பாஜக சார்பிலும் உண்ணாவிரதம். தமிழ்நாட்டில் மேலும் 28,561 பேருக்கு கொரோனா. சென்னையில் 7,520 குறைந்தது பாதிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவல் கவலை தரும் விதத்தில் உள்ளது. தொற்று அதிகரிக்கும் முதல் 5 மாநிலங்களில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தகவல். நாட்டில் வன்முறை மற்றும் பதற்றமான சூழல் அதிகரிப்பு. பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றச்சாட்டு. பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் குறித்து இழிவாக கருத்து பதிவிட்ட விவகாரம். நடிகர் சித்தார்த்திற்கு சென்னை காவல்துறை சம்மன். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே இன்று 2வது ஒருநாள் போட்டி. முதல் ஆட்டத்தில் தோல்வியடைந்ததால் வெற்றி பெறும் கட்டாயத்தில் இந்தியா. அக்டோபர் 16 தொடங்கும் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. தனது முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்திய அணி. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வழிபாட்டு தலங்களில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு நடைமுறைகள் அமலில் உள்ளன. அதன்படி வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்களின் தரிசனத்திற்கு அரசு தடை விதித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இன்று மூடப்பட்டன. ஏற்கனவே பொங்கல் பண்டிகை மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ந்து 5 நாட்கள் கோயில்களில் சாமி தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு புதன்கிழமை கோயில்கள் திறக்கப்பட்ட நிலையில் 2 நாட்களில் மீண்டும் மூடப்பட்டதால் பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர். கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்தும் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைத் தொடர்ந்து தற்போது கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை
அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரால். ஜெரால், இந்த போட்டியில எத்தனை காளைகள் பங்கேற்கின்றன, மாடுபிடி வீரர்கள் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள், கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளோடு பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா, விவரங்களை பதிவு செய்யலாம். பலவில் கோவை செட்டிப்பாளையம் பக்கத்தில் கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்தும் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. இந்த விழாவை வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து துவங்கி வைத்தார் கொடியசைத்து. இதுல போட்டியில பாத்தீங்கன்னா 700 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு காளைகளுடனும் 2 பேர் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. மாடுகளுடன் வருபவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திருக்க வேண்டும். அதே போல 24 மணி நேரத்திற்குள் கொரோனா பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல தற்போது கொரோனா பேரிடர் காலம் என்பதால பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. இதனால தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதள ஊடகங்கள் மூலமா வழங்கப்பட்டுள்ள லிங்க் மூலமா ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. இப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனை சார்பில் 25 படுக்கைகள் வந்து தயார் நிலையில இருக்குது. ஒவ்வொரு படுக்கைக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் வீதம் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதே போல 108 ஆம்புலன்ஸ் மூலமாவும் 10 மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சார்பில் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில இருக்குது. முதல்ல வந்து கோவை சரவணம்பட்டியில் உள்ள பெருமாள் கோயில் மாடு வந்து களமிறக்கப்பட்டது. 7 மணி முதல் தொடங்கப்பட்ட இந்த போட்டியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 25க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து இந்த போட்டியில பங்கேற்றுள்ளது. தாரா நன்றி ஜெரால், விரிவான விவரங்களுக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களில் 6வது நபராக கே பி அன்பழகன் வீடு உள்ளிட்ட 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். அதிரடி சோதனையில் கோடிக்கணக்கில் ரொக்கம், ஆபரணங்கள், முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன. அமைச்சர் மற்றும் அவரது மனைவி, மகன்கள், மருமகள் உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 58 இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத சொத்துக்கள், ஆவணங்கள், ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிரடி சோதனையின் முழுமையான விவரம் என்ன? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி, கே சி வீரமணி, தங்கமணி ஆகியோர் வீடுகளில் அண்மையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வியாழக்கிழமை காலை முதல் அதிரடியாக சோதனை நடத்தினர். தமிழகத்தில் சென்னை, சேலம், தருமபுரி ஆகிய இடங்களிலும் தெலுங்கானா மாநிலத்திலும் இந்த சோதனை நடைபெற்றது. பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமிக்கு சொந்தமாக இலக்கியம்பட்டியில் உள்ள வீட்டில் சோதனை நடைபெற்றது. அவரது அண்ணன் அன்பழகனின் வீடு மற்றும் ஹார்ட்வேர் கடைகளிலும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தருமபுரியில் மட்டும் 41 இடங்களில் சோதனை நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மீது மட்டுமல்லாது அவரது மனைவி மல்லிகா, மகன்கள் சசிமோகன், சந்திரமோகன் மற்றும் மருமகள் வைஷ்ணவி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்தபோது தனது உறவினர்கள் பெயரில் கணக்கில் வராமல் சொத்துக்களை குவித்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது தனது சொத்து மதிப்பு 1,60,00,000 என குறிப்பிட்டிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் 23,03,00,000 ரூபாய் என தனது சொத்து மதிப்பை குறிப்பிட்டிருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் 21,43,00,000 ரூபாய் சொத்து சேர்த்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் சுமார் 13,32,92,231 ரூபாய் அளவிற்கு குடும்ப செலவு, தேர்தல் செலவு, வருமான வரி செலுத்துதல், கடன் செலுத்துதல், காப்பீட்டுத் தொகை செலுத்துதல் என்ற அடிப்படையில் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சொத்துக்களின் மதிப்பையும் சேமிப்புகளையும் செலவினங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 11,32,95,755 ரூபாய் கணக்கில் வராமல் சொத்துக்களாக குவித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சருக்கு
பாக்கியலட்சுமி தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் 50% பங்குகளும் எஸ் எம் ப்ளூ மெட்டல்ஸ் என்ற நிறுவனத்தில் 50% பங்குகளும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மகன் சசிமோகன் பெயரில் ஏஎம்பிஎஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும், மகன் சந்திரமோகன் பெயரில் அன்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயங்கி வருவதாகவும், மனைவி மல்லிகா பெயரில் பாக்கியலட்சுமி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் சரஸ்வதி பழனியப்பன் கல்வி அறக்கட்டளை ஒன்றையும் கே பி அன்பழகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. தனது மருமகன் ரவிசங்கர் பெயரில் தருமபுரி காரிமங்கலம் பகுதியில் கல்பனஹள்ளி கிராமத்தில் கல்குவாரி வைத்துள்ளது தெரிய வந்துள்ளது. நெருங்கிய தொழில் நண்பரான அனுக்ராஜ் என்பவருடன் எஸ் எம் ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்தை முன்னாள் அமைச்சர் குடும்பத்தினர் நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் தனது சகோதரி மகள் தீபா மற்றும் அவரது கணவர் சிவக்குமார் மூலம் கணேஷ் கிரானைட் என்ற நிறுவனத்தை முன்னாள் அமைச்சர் நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று தெலுங்கானாவில் உள்ள வைஷ்ணவி கிரானைட் தொழிற்சாலை நிறுவனத்தில் 80% பங்குகளை கே பி அன்பழகனின் சகோதரியின் மருமகன் சிவக்குமார் வைத்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே காரியமங்கலம் அருகே கேரகொடஹள்ளியில் சோதனை நடைபெற்ற அன்பழகன் வீட்டிற்கு முன்பு அதிமுக தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். அதிமுக தொண்டர்களுக்கு காலை உணவாக பொங்கல் வழங்கப்பட்டது. இடையிடையே தேநீர் பிஸ்கட்டுகளும் விநியோகிக்கப்பட்டன. ஏராளமானோர் கூடியதால் டிஎஸ்பி அண்ணாமலை தலைமையில் 100 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு கண்டனம் தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்பு தரமற்ற வகையில் உள்ளதால் மக்கள் கொந்தளித்துள்ளதாகவும், அவர்களை திசை திருப்பவே அன்பழகன் வீட்டில் ரெய்டு நடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களை திசை திருப்ப வேணும், அதற்காக இந்த ரெய்டை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து இந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்பதிலே முறையீடு நடந்திருக்கிறது. மக்கள் கொந்தளிப்பு இருக்கின்ற இந்த நிலையில மக்களை திசை திருப்புவதற்காக இந்த ரெய்டை நடத்துகின்றார்கள். இது ஒரு திராவிட முன்னேற்றத்தினுடைய பழிவாங்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். சோதனை முடிவில் 2,88,00,000 ரூபாய் பணம், 6.6 கிலோ தங்கம், 13.85 கிலோ வெள்ளி மற்றும் முக்கிய ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். இவற்றில் கணக்கில் வராத 2,65,00,000 ரூபாய் பணம் மற்றும் பெட்டக சாவி, வழக்கிற்கு சம்பந்தமான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கே பி அன்பழகன் வீட்டின் அருகில் வசிக்கும் அவரது உறவினரான பத்மாவதி என்பவரது வீட்டில் இருந்து 2 பைகள் நிறைய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எடுத்துச் சென்றனர். இந்த வழக்கு தொடர்பான புலன் விசாரணை தொடரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கோடிக்கணக்கில் பணமும் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக வெளியான செய்திக்கு முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மறுப்பு தெரிவித்துள்ளார். பொங்கல் தொகுப்பு திட்டம் தொடர்பான முறைகேடுகளை திசை திருப்புவதற்காகவே தன்னுடைய வீட்டில் சோதனை நடந்துள்ளதாகவும், சோதனையில் பணமோ நகையோ எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு கையொப்பம் விட்டு கொடுத்துப்பட்டிருக்கின்ற பேப்பர் இது. நான் வந்து கொடுக்கல இது பேப்பரை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே சோதனை செய்ததில் பொருளோ நகைகளோ பணமோ இந்த சோதனையில் கைப்பற்றப்படவில்லை என்பதை தெளிவாக எழுதி கொடுத்துட்டு சென்றிருக்கிறார்கள். கடந்த பொங்கலிலே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2,500 ரூபாய் வழங்கினார். அதை வழங்க கையாளாத அரசு இன்றைக்கு அவர்கள் கொடுத்த அந்த பொங்கல் தொகுப்பையும் சரியான முறையிலே கொடுக்காமல் அதிலே 500 கோடி ரூபாய் ஊழல் செய்ததை மறைப்பதற்காகத்தான், தரமட்ட பொருள்களை கொடுத்து இன்றை கொடுத்ததை மறைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடவடிக்கை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள்.
தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு கொள்முதலில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி தன்னுடன் விவாதிக்க தயாரா என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் தொகுப்பு கொள்முதலில் 500 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி நா கூசாமல் அப்பட்டமான பொய்யை அவிழ்த்து விட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2.15 கோடி அட்டைதாரர்களுக்கு குறுகிய காலத்தில் 21 வகையிலான பொருட்களை தரமாக வழங்க வேண்டும் என்பதற்காக உரிய முறையில் விலைப்புள்ளி கோரப்பட்டு குறைந்த விலைப்புள்ளி அளித்த நிறுவனங்களுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய்க்கு 45 ரூபாய் செலவானதாகவும் திமுக ஆட்சியில் தற்போது 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை, 10 கிராம் ஏலக்காய்க்கு 62 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்துவிட்டு அபாண்டகமாக குற்றச்சாட்டுக்களை கூறும் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் தொகுப்பு கொள்முதல் பற்றி தம்முடன் விவாதிக்க தயாரா என்றும் சக்கரபாணி சவால் விடுத்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கான ரேஷனில் 20 வகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஒரு பையில் வழங்கப்பட்டது. இந்த பொருட்களின் எடை சரியாக இல்லை என்றும் பொருட்கள் தரமற்றதாக இருந்தது, பை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்ட புளியில் பல்லி இருந்ததாகவும் வீடியோ வெளியானது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் போன்றோரும் இது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆனால் விஷமத்தனமான தகவல்களை சிலர் பரப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருந்தார். இருப்பினும் புகார்கள் தொடர்ந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இதுகுறித்து அவர் ஆலோசிக்க உள்ளார். வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்த கணவனின் தலையை துண்டித்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்ற மனைவியால் ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் பரபரப்பு ஏற்பட்டது. ரேணிகுண்டாவைச் சேர்ந்த ரவிச்சந்த் சூரி வசந்தராவுக்கு திருமணமாகி 30 வருடங்களாகிவிட்டன. அவர்களுக்கு மனநிலை சரியில்லாத மகன் ஒருவர் இருக்கிறார். இந்த நிலையில் கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பிருப்பது பற்றி அறிந்த வசுந்தரா கணவனை கண்டித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே சண்டை அதிகமான நிலையில் கணவனை பலமாக தாக்கி கத்தியால் அவருடைய கழுத்தில் வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் கணவனின் தலையை பையில் போட்டு எடுத்துக்கொண்டு ரேணிகுண்டா காவல் நிலையத்திற்கு நடந்து சென்று சரணடைந்தார். வசுந்தரா மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தையை கொலை செய்துவிட்டு தாய் சிறைக்கு சென்று விட்ட நிலையில் மனநிலை சரியில்லாத அவர்களது மகன் ஆதரவளிக்க யாருமில்லாமல் நிர்கதியாக நிற்கிறார். நாகை அருகே திருமணம் செய்த காதலியை காவல் நிலையத்தில் வைத்து பிரித்ததால் காதலன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வேளாங்கண்ணியைச் சேர்ந்த அரவிந்த்குமாரும் அதே பகுதியைச் சேர்ந்த சிவநந்தினியும் காதலித்த நிலையில் பெண் வீட்டினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே காதல் ஜோடி கோவிலில் தாலி கட்டி திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் மகளை காணவில்லை என பெண் வீட்டார் புகார் அளிக்க போலீசார் அழைப்பின் பேரில் அரவிந்த்குமாரும் சிவநந்தினியும் காவல் நிலையம் சென்றுள்ளனர். அப்போது அரவிந்த்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை சிவநந்தினியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக தெரிகிறது. மேலும் சிவநந்தினியின் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி காவல் நிலைய வாசலில் வீசிவிட்டு அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். காதல் மனைவியை பிரிந்த சோகத்தில் இருந்த அரவிந்த்குமார் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரசு நிலத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் அனுமதியின்றி கிராவல் மண் எடுத்ததாக முன்னாள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து கனிம வளத்துறை கூடுதல் செயலர் பிப்ரவரி 3ம் தேதிக்குள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கெடுவிதித்துள்ளது. தேனி மாவட்டம் வடவீரநாயக்கன்பட்டி கிராமத்தில் அரசு நிலங்களிலிருந்து அனுமதியின்றி 500 கோடி ரூபாய் மதிப்பிலான கிராவல் மணலை உதவியாளர்கள் மூலமாக முன்னாள் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் எடுத்துள்ளதாக ஞானராஜன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தனது உதவியாளர் அன்னப்பிரகாசம் மற்றும் அவரது உறவினர்கள் மூலம் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு வருவாய்த்துறை, கனிம வளத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளும் உடந்தையாக இருந்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கனிம வளத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கனிம வள கூடுதல் தலைமைச் செயலர் இன்னும் அனுமதி வழங்கவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி வழங்கியவுடன் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி வி பாரதிதாசன் கனிம வள கூடுதல் தலைமைச் செயலாளர் பிப்ரவரி 3ம் தேதிக்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கெடுவிதித்து உத்தரவிட்டுள்ளார். சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் HS பிரணாய் முன்னேறியுள்ளனர்.
லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது சுற்றில் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து அமெரிக்காவின் லாரன் லாமுடன் பலப்பரட்சை நடத்தினார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிந்து 21-16, 21-13 என்ற நேர் செட்களில் வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் சக நாட்டு வீரர் பிரியன்சு ராஜ்வாட்டை எதிர்கொண்ட எச் எஸ் பிரணாய் 21-11, 16-21, 21-18 என்ற செட் கணக்கில் போராடி வென்று காலிறுதிக்குள் கால் பதித்தார். அமெரிக்காவில் உறைந்த ஏரிக்குள் சிக்கிய நாயை மீட்க காவலர் ஒருவர் துணிச்சலாக ஏரிக்குள் இறங்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. கடந்த 5ஆம் தேதியன்று நியூயார்க்கில் நிகழ்ந்த இந்த சம்பவம் சக காவலர் ஒருவரின் உடையில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. உறைந்திருக்கும் ஏரியில் லாவகமாக நடந்து சென்று நாயை மீட்ட காவலரை பலரும் பாராட்டி வருகின்றனர். தஞ்சையில் பள்ளி மாணவி தற்கொலை விவகாரத்தில் மாணவியை மதமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தியதாக இதுவரை வந்த எந்த புகாரும் வரவில்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளிப்பிரியா தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் வடுகப்பாளையத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி தஞ்சையில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் தங்கி 12ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இவர் கடந்த 9ஆம் தேதி பூச்சி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாணவியை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுமாறு பள்ளி வார்டன் கட்டாயப்படுத்தியதாகவும் இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளிப்பிரியா, பெற்றோர் கொடுத்த புகாரிலும் மாணவியின் வாக்கு மூலத்திலும் முதல் தகவல் அறிக்கையிலும் மதமாற்றம் என்கிற புகாரே இல்லை என்று கூறினார். ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது அவரை வீடியோ எடுப்பதும் அதனை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதும் சட்டப்படி குற்றம் என்று அவர் கூறினார். மாணவியின் பெயர் அடையாளங்களை வெளியிட்ட நபர்கள் மீது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ்பி ரவளிப்பிரியா தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்லையும் சரி, வீடியோ ரெக்கார்டிங் பண்ண போலீஸ் ஸ்டேட்மெண்ட்லையும் சரி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்த டைங் டிக்ளரேஷன்லையும் சரி, மத பிரச்சாரம் பண்ணிட்டு கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ப்ரிலிமினரி என்கொயரியில் எதுவுமே வரலை. இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ண ப்ரிலிமினரி என்கொயரியிலையும் அந்த மாதிரி எதுவுமே எலிகேஷன்ஸும் அது வரலை. இப்போது அந்த மாதிரி எது என்ன இருந்தான்னு நம்ம விசாரணை பண்ணணும். இப்போ வரைக்கும் ப்ரிலிமினரி என்கொயரியில் இட் இஸ் கிளியர்லி மேட் அவுட் தட் ஆங்கிள் ஹேஸ் நாட் கம் டில் நோ. இதனிடையே மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆணையம் தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபுவுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் தமிழக போலீஸ் உரிய நடவடிக்கை எடுத்து 7 நாட்களுக்குள் தங்களுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 29,000 நெருங்கியுள்ளது. வியாழக்கிழமை 154,912 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 28,561 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 26,981 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்ட நிலையில் நேற்று கூடுதலாக 1,580 பேர் பாதிக்கப்பட்டனர். இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,42,796 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 39 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 37,112 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து 19,978 பேர் மீண்டுள்ளனர். தற்போது மாநிலம் முழுவதும் 179,205 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை தலைநகர் சென்னையில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. புதன்கிழமை 8,007 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 7,520 குறைந்துள்ளது. கோவையில் 3,390 பேருக்கும், செங்கல்பட்டில் 2,196 பேருக்கும், கன்னியாகுமரியில் 1,148 பேருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கவலை அளிக்கும் வகையில் கொரோனா அதிகரித்துள்ளதால் அங்கு மத்திய நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் டெல்லியில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 72 விழுக்காடு மக்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றார். 15 முதல் 18 வயதுள்ளோரில் 52 விழுக்காடு சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரில் 2ஆம் அலையை ஒப்பிடுகையில் 3ஆம் அலையில் உயிரிழப்புகள் குறைவு என்றும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார்.
11 மாநிலங்களில் 50,000 அதிகமானோரும், 13 மாநிலங்களில் 10 முதல் 50,000 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதேபோன்று இந்தியாவில் அதிகம் தடுப்பூசி செலுத்தியுள்ளதால் பெரிய அளவில் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக ஐசிஎம்ஆர் நிர்வாக இயக்குநர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா 3வது அலை வீசி வரும் நிலையிலும் பெரும்பாலானோருக்கு தீவிர உடல்நிலை பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் பல்ராம் பார்கவா கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே போலீசாரின் விசாரணைக்கு பயந்து ஆண்கள் அனைவரும் தலைமறைவானதால் உயிரிழந்த மூதாட்டியின் சடலத்தை பெண்களே சுமந்து சென்று மயானத்தில் அடக்கம் செய்தனர். வீரலூரில் கடந்த 16ஆம் தேதி அருந்ததியர் காலனியைச் சேர்ந்த பெண் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மயானத்திற்கு செல்லும் பாதை முட்புதர் மண்டி கிடப்பதால் பிரதான சாலை வழியாக சடலத்தை எடுத்துச் செல்ல உறவினர்கள் முடிவு செய்தனர். இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டன. இது தொடர்பாக 21 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான 250 ஆண்களை தேடி வருகின்றனர். இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த 85 வயது மூதாட்டி உண்ணாமலை என்பவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். ஊரில் ஆண்கள் யாரும் இல்லாததால் பெண்களே இறுதிச் சடங்குகளை செய்து மூதாட்டியின் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மயானத்தில் அடக்கம் செய்தனர். நூல் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த பருத்தி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பின்னலாடை உற்பத்தி மூலம் ஆண்டிற்கு 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகத்தை திருப்பூர் பின்னலாடை நகரம் செய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஓராண்டில் நூல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 220 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நூல் தற்பொழுது 350 ரூபாயை கடந்து விற்பனையாகி வருகிறது. இதனால் புதிய ஆர்டர்களை பெற முடியாமல் ஏற்றுமதி நிறுவனங்கள் தங்கள் ஆர்டர்களை இழந்து வருகின்றன. இதனை பயன்படுத்தி வங்கதேசம், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகள் இந்த ஆர்டர்களை கைப்பற்றி வருவதால் திருப்பூர் தனது பொலிவை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நூல் விலையை குறைக்க வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் இணைந்து கடந்த 17-18ஆம் தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் நூல் விலையை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் வெள்ளிக்கிழமை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து பருத்தி மற்றும் நூல் விலையை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தினார். இதனால் நூல் விலை குறைப்பில் யாருக்கு அதிக பங்கு உள்ளது என்பது குறித்து ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் ராஜா சண்முகத்திடம் கேட்டபோது நூல் விலை உயர்விற்கு பருத்தி பற்றாக்குறையே முக்கிய காரணம் என்றார். இதுபோன்ற சூழலில் தொடர்ந்து இந்தியாவில் இருந்து பருத்தி ஏற்றுமதி செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், பருத்தி ஏற்றுமதியை மத்திய அரசு தடை செய்வதுடன் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யூக வணிக பேரத்தின் அடிப்படையில் அவங்களுடைய லாபத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தியும் வந்து கையாள்வது தெரிய வந்துள்ளது. அதையும் வந்து மத்திய அரசு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துள்ளோம். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசோடைய பொறுப்பிலேயே இயங்கக்கூடிய அம்சங்களாகவே இருப்பதனால் இது மத்திய அரசு மட்டும்தான் இதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நூல் பதுக்கல்கள், துணி பஞ்சு பதுக்கல்கள் வந்து இருப்பின் அதை வந்து அவங்க கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தமிழக அரசுக்கு இருக்கு. பாலிசி மாற்றங்கள் எல்லாமே வந்து முழுமையாக மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அவர்கள் தான் அதை சரி செய்ய முடியும். மத்திய அரசின் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா விவசாயிகளுக்கான பருத்தி விலையை உறுதி செய்கிறது. ஆனால் தற்போது விலை உயர்ந்துள்ளதால் அவர்கள் அமைதியாகவே உள்ளதாகவும், நூல் விலையை குறைக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பின்னலாடை ஏற்றுமதியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே பருத்தி நூல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் விசைத்தறி பின்னலாடை உற்பத்தியாளர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த 17-18 ஆகிய 2 நாட்கள் திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 400 கோடி ரூபாய் அளவில் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் நடைபெறுகிறது. இதனிடையே நூல் மற்றும் மின்சாரத்திற்கு மாநில அரசு மானியம் வழங்க வலியுறுத்தி பாஜக சார்பிலும் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வன்முறை மற்றும் பதற்றமான சூழல் நிலவுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றம் சாட்டினார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டத்தையொட்டி பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது.
காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், நாட்டில் தற்போது வன்முறை மற்றும் பதற்றமான சூழல் நிலவுவதாக தெரிவித்தார். இந்த நிலையை போக்க வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்றும் அவர் கூறினார். நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வலுப்படுத்த வேண்டும் என்றும், அமைதி மற்றும் மேம்பாட்டை நோக்கிய பயணம் தொடர வேண்டும் என்றும் அசோக் கெலாட் வலியுறுத்தினார். சென்னை கொடுங்கையூரில் சட்டக்கல்லூரி மாணவர் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மற்றொரு வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிய வீடியோவில் பதிவாகியுள்ள பகீர் காட்சிகள் என்ன? காவல் நிலையத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் தாக்கப்படும் காட்சிகள்தான் இவை. மாணவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியது ஏன்? புதிய வீடியோவில் தெரிய வருவது என்ன? சென்னை தரமணி சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவர் அப்துல் ரஹீம் கடந்த 14ஆம் தேதி இரவு சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கொடுங்கையூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். முகக்கவசம் சரியாக அணியவில்லை என கூறி போலீசார் அபராதம் விதித்த நிலையில் அப்துல் ரஹீம் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதை அடுத்து காவலரை தாக்க முயன்றதாக கூறி ரஹீமை கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்திலும் வாக்குவாதம் ஏற்படவே ஆத்திரமடைந்த போலீசார் மாணவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ரஹீம் படுகாயமடைந்தார். தன்னை பூட்ஸ் காலால் மார்பில் எட்டி உதைத்து போலீசார் காயப்படுத்தியதாக மாணவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து மாணவர் கொடுத்த புகாரின் பேரில் சென்னை மேற்கு மண்டல இணை கமிஷனர் ராஜேஸ்வரி விசாரணை நடத்தினார். அதன் பிறகு போலீஸ் ஏட்டு பூமிநாதன், காவலர் உத்திரகுமார் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மாணவர் உடலில் காயங்கள் இருந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் காவல் நிலையத்தில் மாணவர் தனது செல்போனில் பதிவு செய்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் மாணவர் காவல் நிலையத்தில் சுவர் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது யாருக்கும் தெரியாமல் தனது செல்போன் கேமராவை ஆன் செய்து ஒரு இடத்தில் வைக்கிறார். பிறகு அங்கு வரும் காவலர் ஒருவர் கையில் தடியுடன் அவரை உள்ளே செல்லுமாறு மிரட்டி தள்ளிச் செல்கிறார். காவலர் மாணவரை இழுத்துச் சென்ற நிலையில் தடியால் அடிக்கும் சத்தம் மட்டும் கேட்கிறார். இந்த காட்சிகள் மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதி செய்துள்ளன. இந்த புதிய வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் சூழலில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று தனியார் பள்ளி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நோய் தொற்று காலத்தில் இது சாத்தியமா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா தொற்று சற்று குறைந்ததால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கும் கடந்த நவம்பர் மாதம் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இந்நிலையில் ஒமைக்ரான் கொரோனா வைரஸால் மீண்டும் நோய் தொற்று அதிகரித்ததால் முதற்கட்டமாக 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கும் பிறகு 10 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கும் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீண்டும் பள்ளிகளை திறக்க வேண்டுமென்று தமிழ்நாடு சிபிஎஸ்இ நர்சரி மெட்ரிக் பள்ளிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து பள்ளிகளை திறக்க வலியுறுத்தி மனு அளிக்க திட்டமிட்டிருப்பதாக சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். திரையரங்குகள் மதுக்கடைகள் செயல்படும் நிலையில்
கல்வி போதிக்கும் பள்ளியை திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஷாப்பிங் மால் போறாங்க, சினிமா தியேட்டர் போறாங்க, எல்லா இடத்துக்கு போறாங்க. அங்கெல்லாம் வந்து மனிதன் சாவதர் வழியிலேயே பார்த்தா, நேற்று 7 மாணவர்கள் நீச்சல் தெரியாமல் குட்டையில் விழுந்து செத்து போயிட்டாங்க. கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கூடம் போகாதனால இந்த மாதிரி நிறைய சாவுகள் நடந்து, அதை யார் தடுப்பது? எனவே பள்ளிக்கூடம் வந்து தான் பாதுகாப்பான இடம் என்று நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, தமிழக பள்ளி பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் கொரோனா தொற்று வேகமாக பரவும் இந்த நேரத்தில் பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நோய் தொற்றின் வேகம் பிப்ரவரி 2 வாரம் அல்லது 3 வாரத்தில் குறையத் தொடங்கும் என்று கூறும் மருத்துவர்கள், அதற்கு பிறகு படிப்படியாக பள்ளிகளை திறப்பது குறித்து அரசு பரிசீலிக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். தனியார் பள்ளியில ஒருவேளை இந்த சமயத்தில் அவங்க கோரிக்கையின்படி பள்ளியை திறந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 2 குழந்தைகளுக்கு வந்தால் போதும், அடுத்த ஒரே நாளில் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே நாளில் 2 நாளில் எல்லாத்துக்கும் சளி ஜுரம் கண்டிப்பாக வந்துடும். அப்போ இது ரிஸ்க் தான், இது ஒரு ஆபத்து தான். கல்வி முக்கியம் என்றாலும் நோய் தொற்றை கருத்தில் கொண்டே பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் கீதன். கேரளாவில் கொரோனா தொற்றின் 2 அலை ஏற்படுத்திய பாதிப்பை விட 3 அலை அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கேரள மாநிலத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 24 மணி நேரத்தில் 46,367 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்டா மற்றும் ஒமைக்ரான் என 2 வகை கொரோனா தொற்றும் ஏற்படுத்தும் பாதிப்பே இந்த நிலைக்கு காரணம் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 வாரங்கள் பெரும் இக்கட்டான காலகட்டமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று கர்நாடக மாநிலத்திலும் கொரோனா தொற்று பாதிப்பு கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. வியாழக்கிழமை மட்டும் கர்நாடகாவில் 47,754 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் பெங்களூருவில் மட்டும் ஒரே நாளில் 30,540 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 293,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெங்களூருவில் மட்டும் 200,000 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மட்டும் ஒரு நாள் பாதிப்பு 100,000 நெருங்கி இருப்பது என்பது இம்மாநில எல்லையில் இருக்கும் மற்ற மாநிலங்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகின்றன. புதன்கிழமை நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் 2 ஒருநாள் போட்டி பால் நகரில் இன்றைய நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி களமிறங்குகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு தின அலங்கார வாகன அணிவகுப்பில் கேரளாவின் வாகனம் இடம்பெறுவதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், கேரளாவில் சமூக சீர்திருத்தவாதியான ஸ்ரீ நாராயணகுருவின் படம் பதிந்த வாகனத்தை குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கச் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 100 கேரளாவில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் ஸ்ரீ நாராயணகுரு என்றும், சகோதரத்துவம் மற்றும் அனைவருக்கும் கல்வி தேவை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு மீண்டும் கேரள வாகனத்தை குடியரசு தின வாகன அணிவகுப்பில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று மோடியிடம் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோவிலில் உள்ள குளியல் அறையில் 3 ரகசிய கேமராக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சித்தவநாயக்கன்பட்டியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி சிறப்பு பூஜைகளும் ஆண்டுக்கொருமுறை மாசிக்கொடை திருவிழாவும் விமர்சையாக நடைபெறும். கடந்த 17 தேதி பௌர்ணமி பூஜைக்கு வந்த பெண் குளியல் அறைக்கு சென்றபோது கருப்பு நிற ஒயர் கடைந்துள்ளது. அதனை எடுத்து பார்த்தபோது கேமரா என தெரிந்துள்ளது. இதுகுறித்து அவர் கோயில் நிர்வாகத்தில் கூறிய நிலையில் அவர்கள் வெளியில் கூற வேண்டாம் என கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற விளாத்திக்குளம் போலீசார் குளியல் அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 2 கேமராக்களை எடுத்தனர். குளியல் அறையில் கேமரா இருப்பது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ள கோயில் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை. கோயிலுக்கு வெளியே இருக்கும் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி இருப்பதால் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்து அளிக்கப்பட்ட தீர்ப்பு இறுதியானது என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 27% இடஒதுக்கீட்டை உறுதி செய்து கடந்த 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை விரிவான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் மெரிட் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிப்பது சரியான நிலைப்பாடாக இருக்காது என கூறியுள்ள நீதிபதிகள், அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு சம வாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 27% இடஒதுக்கீட்டை உறுதி செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் உச்சநீதிமன்ற முந்தைய தீர்ப்புகளில் மருத்துவ படிப்புகளில் 27% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக எந்த தீர்ப்பும் வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சந்திரசூட் போபண்ணா அமர்வு தெரிவித்தது. கோவை துடியலூரில் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் சேவல் ஒன்றை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கதிர்நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் தனது வீட்டில் கோழி மற்றும் சேவல்களை வளர்த்து வருகிறார். மேய்ச்சலுக்காக சென்ற இவரது சேவல் ஒன்று வீடு திரும்பவில்லை. சந்தேகமடைந்த சுரேஷ்குமார் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுவர்கள் 3 பேர் சேவலை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சர்வதேச செஸ் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் பரத் சுப்பிரமணியத்திற்கு 8 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார். சென்னையில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் பரத் சுப்பிரமணியன் தன்னுடைய 5வது வயதிலிருந்து மாநில, தேசிய மற்றும் சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். சர்வதேச செஸ் போட்டியில் கடந்த 2019ஆம் ஆண்டு மாஸ்டர் பட்டம் வென்ற பரத் சுப்பிரமணியன் 2020ஆம் ஆண்டு தன்னுடைய 14வது வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றார். சிறுவனின் சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக அவருக்கு 8 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தலைமை செயலகத்தில் வைத்து சிறுவனுக்கு அந்த ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய ரிசர்வ் காவல்படையில் புதிதாக 100 மோப்ப நாய்களை களமிறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிஆர்பிஎஃபின் K9 படைப்பிரிவில் நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதற்கென பெங்களூருவில் பிரத்யேக பயிற்சி மையமும் உள்ளது. மோப்ப சக்தி அதிகம் உள்ள பெல்ஜியன் ஷெப்பர்ட் மெயில்நோஸ் வகை நாய்கள் இந்த மையத்தில் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டு எல்லையில் வீரர்களுக்கு உதவியாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இவ்வகை நாய்கள் வெடிகுண்டுகள் மற்றும் கன்னி வெடிகளை மிகச்சரியாக அடையாளம் காண்பதில் சிறந்து விளங்குகின்றன. ஏற்கனவே சிஆர்பிஎஃபில் K9 பிரிவில் 1000 நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் எல்லைக்கு 100 மோப்ப நாய்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இடதுசாரி பயங்கரவாத தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கண்காணிப்புகளுக்காக இவ்வாறு நாய்களை களமிறக்குவதாக சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரே ஜூம் காலில் 900 பேரை பணி நீக்கம் செய்து சர்ச்சையில் சிக்கிய சிஇஓ மீண்டும் அலுவலகம் திரும்புகிறார். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் Better.com நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஷால் கர்க் உள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு ஆன்லைன் மூலம் வீட்டுக்கடன் காப்பீடு சேவை வழங்கும் இந்த நிறுவனம் கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக ஜூம் மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அதில் பேசிய விஷால் கர்க் இந்த ஜூம் காலில் இணைந்துள்ள 900 பேரும் பணி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். ஊழியர் பணி நீக்கத்தை அவர் அறிவித்த விதம் பெரும் சர்ச்சையான நிலையில் இதற்கு பொதுவெளியில் மன்னிப்பு கோரினார். இருப்பினும் கட்டாய விடுப்பில் அவரை நிறுவனம் அனுப்பி வைத்தது. இந்நிலையில் விடுமுறை முடிந்து விஷால் கர்க் மீண்டும் Better.com நிறுவனத்தில் இணைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனை காரணமாக கென்யா, உகாண்டா எல்லையில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. பரவி வரும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கென்யா மற்றும் உகாண்டா நாட்டிற்கு சாலை மார்க்கமாக வருபவர்களுக்கும் பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் இருநாட்டு எல்லைகளிலும் புதன்கிழமை தொடங்கி சுமார் 87 கிலோமீட்டர் தூரத்திற்கு சரக்கு வாகனங்களும் லாரிகளும் அணிவகுத்து நிற்கின்றன. கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருந்தாலும் கட்டாயம் பரிசோதனை செய்ய வேண்டியுள்ளதால் நாள் முழுவதும் ஓட்டுநர்கள் வாகனத்திலேயே காத்திருக்கும் சூழல் உள்ளது. உலக சுகாதார அமைப்பு தலையிட்டு லாரி, டிரக் ஓட்டுநர்களுக்கென பிரத்யேக கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் வழங்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் குணியமுத்தூர் அருகே உள்ள PK புதூரில் பழைய குடோனில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்கும் பணி 5வது நாளாக நடக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரால். ஜெரால், தற்போது சிறுத்தையை பிடிக்கக்கூடிய பணியில் என்ன முன்னேற்றம் நடைபெற்றிருக்கிறது? தொடர்ந்து சிசிடிவி மூலமாக வனத்துறையினர் கண்காணித்து வருகிறார்களா? விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் கோவையில் சிறுத்தை குடோனுக்குள் அகப்பட்டு இன்றுடன் 5வது நாள் ஆகியுள்ள நிலையில் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்த வீடியோவை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். கோவையில மயில்கள், மதுக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சிறுத்தை நடமாட்டம் இருந்ததைத் தொடர்ந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சிறுத்தையானது ஒரு பழைய குடோனுக்குள் சிக்கியது.
தொடர்ந்து வனத்துறையினர் வந்து இந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சிறுத்தையை வந்து ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாததால தற்போது வந்து சிறுத்தை தானாக கூண்டுக்குள் மாட்டும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சிறுத்தையை பிடிப்பதற்காக இரண்டு கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 6 கண்காணிப்பு கேமரா மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நேற்று அதிகாலை வந்து 3:49 மற்றும் 1:31 மணிக்கு வந்து சிறுத்தையின் நடமாட்டம் வந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவாயிருந்தது. ஆனால் சிறுத்தையானது கூண்டு அருகே வருவது போல வந்துட்டு மறுபடியும் சென்றுச்சு. இந்த நிலையில இன்று அதிகாலை சிறுத்தையானது கூண்டு வரை 3 முறை வந்துள்ளது. இதனால வந்து வனத்துறையினர் வந்து இன்று அதிகபட்சமாக சிறுத்தை வந்து கூண்டுக்குள் சிக்கும் என எதிர்பார்த்து வராங்க. தொடர்ச்சியாக வந்து சிறுத்தையை வந்து மீட்கும் பணியில வந்து வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் ஈடுபட்டு வருகின்றனர். பாலா, நன்றி ஜெரால் விரிவான விவரங்களுக்கு. ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள ஆடவர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்தியா தனது முதலாவது லீக் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நடப்பாண்டுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் அக்டோபர் 16 முதல் நவம்பர் 13 வரை நடைபெறவுள்ளது. இதற்கான பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இதன்படி மெல்பர்ன், சிட்னி, பிரிஸ்பேன், அடிலைட், கீலோங், ஹாபர்ட், பெர்த் ஆகிய 7 மைதானங்களில் போட்டிகள் நடைபெற உள்ளன. Group 1 ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. இதேபோன்று Group 2 இந்தியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம் ஆகியவை நேரடியாக இடம் பிடித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து 2 குழுக்களிலும் தலா 2 அணிகளை சேர்ப்பதற்கான முதல் சுற்றுப் போட்டி அக்டோபர் 16 தொடங்குகிறது. இதற்கான Group A பிரிவில் நமீபியா, இலங்கை மற்றும் 2 அணிகளும், Group B பிரிவில் ஸ்காட்லாந்து, மேற்கிந்திய தீவுகள் உள்ளிட்ட 4 அணிகளும் மோத உள்ளன. Group A பிரிவில் முதலிடம் பிடிக்கும் அணியும் Group B பிரிவில் 2 இடம் பிடிக்கும் அணியும் Group 1 சேர்க்கப்படும். Group B பிரிவில் முதலிடம் பிடிக்கும் அணியும் Group B பிரிவில் 2 இடம் பிடிக்கும் அணியும் Group 2 சேர்க்கப்படும். இதனைத் தொடர்ந்து Super 12 பிரிவு போட்டிகள் வரும் அக்டோபர் 22 துவங்க உள்ளது. 23 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. நவம்பர் 9 மற்றும் 10 அரையிறுதி போட்டிகளும் 13 இறுதிப் போட்டியும் நடைபெற உள்ளன. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.